நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியும் ஆராதனையும் துதியும் ஸ்தோத்திரமும் நமஸ்காரமும். அதில் இருந்ததை போலவே என்றும் என்றும் சதா காலமும் உண்டாவதாக. தலை தாழ்த்தி நம்முடைய மத்தியிலே நமக்காக பிரச்சனமாக இருக்கிற தேவனுக்கு ஆராதனை செலுத்தலாமா? அன்பின் தேவ நற்கருணையிலே என்று பாடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்று ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை நற்கருணை ஆண்டவர் இதோ நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். திருப்பாடல் 1:3 நாம் வாசிக்கிறோம், அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார், பருவ காலத்தில் கனிதந்து என்று பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார், தாம் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார். 44:4 அவர்கள் நீரோடை அருகில் உள்ள புல் போலும் நாணல்கள் போலும் சிலித்து வளர்வார்கள். நம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை வாழ்ந்தோம்னா நீரோடை அருகே நடப்பட்ட மரங்களைப் போல செழிப்புடன் நாம் வாழ்வோம். நம்முடைய குடும்பம் செழுமையா வாழும். இந்த நாட்டுல சொல்லுவோம், ஆண்டவரே எந்த ஒரு நேரத்திலும் எந்த ஒரு தன்னத்திலும் உண்மை விட்டு நாம் பின்வாங்காம ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உம்முடைய பிரசனத்தை வாழக்கூடிய அந்த அருளை மாஸ்திரி தாங்க ஆண்டவரே. அவனுடைய கரங்களை ஒப்பு கொடுப்பார். திருப்பாடல் 85:1 ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியிடலாம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே உம்முடைய பேரன்பாலங்களை நினைத்திடலும். என்னுடைய வாழ்வுல ஆசுவாதம் மேல ஆசுவாதம் நினைச்சு பார்க்கல, உம்முடைய ஆசீர்வாதத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. தொடர்ந்து என்னையும் உடைய குடும்பத்தையும் உம்முடைய பிரசன்னத்தை வழிநடத்துங்க ஆண்டவரே, ஆசீர்வாதமா வழிநடத்துங்க ஆண்டவரே. ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுப்போம். இந்த நாள்ல மத்தேயு லட்சியத்தை 12:46-50 இறைவாத்திலே அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக்கொண்ட போது அவருடைய தாயும் சகோதரர் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ தாயும் சகோதரனும் உம்மோடு பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார்கள். அவர் இதை தம்மிடம் கூறியதை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று கூறினார். தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவர் இயேசுவின் சொந்தங்கள். அன்புக்குரிய நாம் வாழுகிற இந்த உலகம் ஊழல்கள் நிறைந்த உலகம், சிபாரிசுகளுக்கு அளவே இல்லை. புது பணியிலும் கூட சுய விருப்பத்தை நிறைவேற்றும் மனிதர்களும் உறவுகளுக்கு முன்னுரிமை கொடுக்கும் நபர்கள் தான் இன்று ஏராளம். இத்தகைய தீவனை மிகுந்த சமுதாயத்திலே இன்றைய முதல் வாசகத்திலே மீகா இறைவாக்கினுடைய எச்சரிக்கை, அவருடைய வார்த்தை, இயேசுடைய அந்த பணி வாழ்வு நமக்கு ஒரு தெளிவை மிக அழகாக கொடுக்கிறது. சமுதாய ஊழல்களை, சமுதாயத்துக்கு எதிரான துரோகங்களை சுட்டிக்காட்டி மக்களை எச்சரிக்கிறார் இறைவாக்கினர் மீகா. இனி நட்சத்திர வாசகத்தில் இயேசுவின் போதனையை கேட்கவும் அவர் ஆற்றிய புதுமைகளை கண்டு பயனடையவும் பெரும் கூட்டம் சூழ்ந்து நின்றது. அவ்வாறு இயேசு போதித்துக் கொண்ட பொழுது அவரை காண அவருடைய தாயும் ஒரு சில
உறவுகள் வருகிறார்கள். அந்த வேளையிலே இயேசு ஆண்டவர், யார் என் தாய்? இந்த வார்த்தையை இயேசு ஆண்டவர் கேட்டது தன்னுடைய தாயை அலட்சியப்படுத்துவதற்கு அல்ல, மாறாக இறை திருமணத்தை நிறைவேற்றக்கூடிய யாவருமே இயேசுவின் சொந்த பந்தங்கள் என்பதை இயேசு ஆண்டவர் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துகிறார். நமக்குள்ளே நாம் ஒவ்வொருமே இயேசுவின் உடன்பிறப்புகளாக நாம் வாழ வேண்டும். இறை திருவுளத்தை நிறைவேற்றும் யாவருமே இயேசுவின் சொந்த பந்தங்கள் தான். அன்னை மரியாவும் இயேசுவின் சீடர்களும் இறை திருவுளத்தை, இறை திட்டத்தை நிறைவேற்றுவளாக வாழ்ந்தார்கள். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில நாமும் அன்னை மரியாவை போல, இயேசுவின் சீடர்களைப் போல வாழ்வழிப்பவர்களாக, வாழ்வின் வழியில் நம்முடைய சகோதர சகோதரிகளோடு வழி நடப்பவர்களாக இருந்தோம் என்றால் நாமும் இயேசுவின் சகோதர சகோதரிகளாக தாயாக மாறுவோம். இருந்த நாளிலே நற்கனை ஆண்டவர் நோக்கம் நம்முடைய வாழ்விலே இறை தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு வாழ்வு வாழக்கூடிய அருளையும் ஆசனை கேட்டு இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிக்கலாமா? இந்த நாள் நம்முடைய வாழ்வை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டிய நாள். நான் என்ன ஜெபித்தாலும் என்னுடைய மனசுல மாற்றம் இல்லையே, எந்த ஒரு பயனும் இல்லையே, அன்பில் எரிந்துடும் உடைய இதயம் பிறர் விருப்பத்திற்கு பிறருடைய நலனுக்காக ஏங்கி துடிக்கிற உங்களுடைய இதயம், இது ஆண்டவரே உங்களுடைய இதயத்தை நான் குடிக்கொள்ளணும், ஆசீர்வதிங்க ஆண்டவரே, வழி நடத்துங்க ஆண்டவரே சொல்லி நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஜெபித்தாலும் மாற்றம் இல்லை என்றா, அதில் பயனில்லை, பயனில்லை. நான் என்ன ஜெபித்தாலும் மாற்றம் இல்லை என்றா, அதில் பயனில்லை, அதில் பயனில்லை. மாற்றத்துக்காக ஜெபிப்போம். அன்பில் இருந்திடும் உன் இதயம் பிறரை வதைத்திடும் என் இதயம், அன்பில் நெறிந்திடும் உன் இதயம் பிறரை வதைத்திடும் என் இதயம், கேடில அன்பு கொண்டவரே கரைப்பட்ட வாழ்வை மாற்றிடுமே, கேடில அன்பு கொண்டவரே என் கரைப்பட்ட வாழ்வை மாறணும் என் எண்ணங்கள் மாறணும் என் சிந்தனை மாறணும் நான் என்ன ஜெயிச்சாலும் என் வாழ்க்கை மாறணும் அதனால பயன் இல்லை நம்புகிறேன் இந்த இடத்துல
அன்பு கொண்டவரே, கரைப்பட்ட என் இதயம் மாறணுமே மாறணுமே. அவர் தம் திரு ஞானம் போற்றி.